ஸ்ரீ கோமுத்தீஸ்வரர் திருக்கோவில் திருவாவடுதுறை. சிவனே போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, கைலை வரையானே போற்றி போற்றி, கோமுத்தீஸ்வர பெருமான் திருவடி போற்றி. திருவாவடுதுறை கோமுத்தீஸ்வரர் ஆலயம் திருமூவர் பாடல் பெற்ற தலங்களில் காவிரியின் தென் கரையில் அமைந்துள்ள 36வது சிவஸ்தலமாகும். தமிழ்நாட்டில் உள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்தின் திருவாவடுதுறை எனும் ஊரில் புராண பெருமைகள் நிறைந்த கோமுத்தீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவில் ஏறக்குறைய 10 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. 5 நிலை ராஜகோபுரமும் 3 பிரகாரங்களும் கொண்டது. தாயார் பேர் ஒப்பிலாமலேஸ்வரின் பேர். சமஸ்கிருதத்தில் அதில குஜாம்பிகை, அதில குஜாம்பிகைனா அம்பாளுக்கு நேர் அம்பாலே, ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அதனால தமிழ ஒப்பிலாமலேஸ்வரின் பேர். போகரின் சீடரான திருமாளிகை தேவர் இத்தலத்தில் சிவத்தொண்டு செய்து வந்தார். ஒரு சமயம் அவர் மீது வீண் பழி சுமத்தப்பட்டதால் மன்னன் படை வீரர்களை அனுப்பி அவரை தாக்க முயன்றான். அப்போது அம்பாள் திருமாளிகை தேவரை காக்கும்படி சிவனிடம் வேண்டவே அவர் நந்தி படையை அனுப்பி அவர்களை விரட்டினார். இந்த நந்திகள் ஒன்றாக சேர்ந்து இத்தலத்தில் பிரம்மாண்டமான நந்தியாக இருக்கிறது. பல கற்களை இணைத்து செய்யப்பட்ட இந்த நந்தி பீடம் சேர்க்காமல் 14 அடி 3 அங்குலத்துடன் உயரமாக இருக்கிறது. இதற்கு முன்புறம் மற்றொரு சிறிய நந்தியும் இருக்கிறது. பிரதோஷ வேளையில் இவருக்கு மகா அபிஷேகம் நடக்கிறது. திருவிடை மருதூருக்கான பரிகாரத்தலங்களில் இத்தலம் நந்தித்தலமாக இருப்பதால் இங்கு நந்தியிடம் வேண்டிக் கொள்வது விசேஷமாகும். திருமூலர் ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு பேர் 3000 வருஷம் யோக நிலையிலிருந்து பாடியிருக்கார். அதில் தான் நந்தி நகர் நவகோடி சித்தபுரம் ஆவுடு துறையானே அப்படின்னு நந்தி திருமூலர் பாடியிருக்கார். இங்கே வந்து 108 கல்லான கட்டப்பட்ட நந்தி, உயரம் கூட பெலிபீடம் கம்மி. இங்கே பிரதோஷ காலத்தில் வழிபாடு பண்ணால எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். அதில் தான் நந்தி இங்கே ரொம்ப விசேஷமானது. இதுதான் நந்தி நகர்னே பேர். முதல் செவத்துலலாம் நந்தியே இருக்காது. மூலஸ்தானத்திலே 2 நந்தி 1 பெலிபீடம். எல்லா ஊர்லேயும் முன்னாடி நந்தி இருக்கும், நடுப்புற கொடிமரம், கடைசியில் பெலிபீடம் இருக்கும். இந்த ஊரில் முன்னாடி கொடிமரம் துஜமரம்னு பேர். அதாவது வாழ்க்கையில் எப்போதுமே இந்த ஊரில் சுவாமி தரிசனம் பண்ணால் வாழ்க்கையில் ஏற்றங்களும் உண்டு, வாழ்க்கையில் மாற்றங்களும் உண்டு. சுவாமி செய்வார் கண்டிப்பாக. நம்ம ஃபஸ்ட்டு எங்கள் சுவாமியை நம்பணும், கோமுத்தீஸ்வர பெருமான நம்பணும். சிவபெருமானோட வேள்விக்காக ஞானசம்பந்த பெருமான் 4 பேர் பாடின ஸ்தலம் வந்து அப்பர் சுந்தரமாணிக்கம். நாளைக்கு 4 பேர் பாடிருக்கார். சுந்தர சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானோட வேள்விக்காக 1000 கொடுப்பர் போரும் ஆபடு துறையானே 11 பதிகம் பாடியிருக்கார். இந்த சுவாமியை தரிசனம் பண்ணானே மன கிளேஷம் இல்லாத வாழ்க்கையும் செல்வக்குறையில்லாத வாழ்க்கையும் கொடுப்பார். ஏன் அப்படி செல்வக்குறையில்லாத இறைவனோட பதிகத்தை 11 தடவை பாடியிருக்கார் ஞானசம்பந்தபுரம். அந்த பதிகத்தை மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் திருமூலர் சொன்ன வண்ணவனே, இந்த பதிகத்தை மனம் சந்தோஷமாக அமைதியாக இந்த பாடினா கண்டிப்பாக செல்வக்குறையை கொஞ்சம் கொஞ்சமாக செல்வ கொடுத்து மனம் அமைதியான வாழ்க்கையும் கொடுப்பார். அதனால தான் மாசு இல்லா மணி, எந்த குறையில்லாத இறைவன். மாசு மறு அற்றவர், எந்த குறையில்லாத இறைவன் அவர். அப்படியே பிரகாரத்தில் வந்தீங்கன்னா சுவாமி பேர் அனைத்த எந்த நாயகன் பேர். புருஷமுண்டாட்டிக்குள்ளே எப்போதுமே மன கிளேஷம் இல்லாத அன்னுண்ணியமாக மன கிளேஷம் இல்லாத வாழ்க்கையும்
தம்பத்தியோக அனுகூல சித்தர்த்தம், வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆலிங்கமூர்த்தியாக சுவாமி இருக்கார், அம்பாவில் அணைச்சிட்டு இருக்கார். பிரகாரத்தில் லிங்கத்தின் மீது பசும்பால் சொரியும் சிலை இருக்கிறது. இதனை கோரூபாம்பிகை என்கின்றனர். அருகில் சனீஸ்வரர் இருக்கிறார். நவக்கிரக சன்னதி கிடையாது. ஒரே இடத்தில் மூன்று சூரியன் இருப்பது விசேஷமான தரிசனம். சுந்தரநாதர் எனும் சிவ யோகியார் கைலாயத்தில் இருந்து பூலோகம் வந்து சிவஸ்தலங்களை தரிசித்து வந்தார். அவர் இத்தலம் வந்தபோது மூலன் எனும் இடையன் இறந்து கிடக்க அவனை சுற்றிலும் பசுக்கள் அழுது கொண்டிருந்ததை கண்டார். பசுக்களின் மீது பரிவு காட்டிய அவர் தன் உயிரை மூலன் உடலில் புகுத்தி எழுந்தார். பின் பசுக்களை வீட்டில் விட்டுவிட்டு இத்தலத்தில் தவம் செய்ய துவங்கினார். மூலன் வீட்டிற்கு திரும்பாததால் அவனது மனைவி இங்கு வந்து சுந்தரநாதரை தன்னுடன் வரும்படி அழைத்தார். அவர் செல்ல மறுத்தார். மூலன் சிவஞானம் பெற்றதாக உறவினர்கள் கூறவே மனைவியும் விட்டு சென்று விட்டாள். இவரே திரு மூலர் என்று பெயர் பெற்றார். இவர் ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் மொத்தம் 3000 பாடல்களை பாடினார். இவையே திருமூலர் திருமந்திரமாக தொகுக்கப்பட்டது. இவர் ஐக்கியமான இத்தலத்தில் பிரகாரத்தில் சன்னதி இருக்கிறது. திருமூலரை வழிபட்டால் உள்ளம் ஒன்றுதல் என்ற ஒரு நிலை நமக்கு கைகூடும். எந்த ஒரு செயலை நம்ம சிறப்பாக செய்யணுன்னாலும், நாம் படிக்கிற படிப்புலையோ அல்லது பார்க்குற உத்தியோகத்திலேயோ நம்ம சிறந்த நிலைக்கு வரணும்னா மனம் ஒருமைப்படுதல் ரொம்ப முக்கியம். அது ஒன்று கிடச்சிட்டுதுன்னா நம்ம எவ்வளவு பெரிய நிலைக்குனாலும் உயரலாம் வாழ்க்கையில். அந்த உள்ளம் ஒருமைப்படுகின்ற அந்த பெரிய பாக்கியம் இங்கே வந்து திருமூலரை வழிபட்டால் நமக்கு கிடைக்கின்றது. எவ்வளவு பேர்கள் பெற்றாலும் அந்த புத்திர பேர் குழந்தை பேருக்கு ஈடாகுமா? அந்த குழந்தை பேரை தருவதற்கும் இங்கே புத்திர தியாகேசர் என்ற திருவுருவோடு சுவாமி விளங்குகின்றார். இந்த புத்திர தியாகேசனுக்கு மாலை வாங்கி சேர்த்து ரெண்டு தம்பதிகளும் அர்ச்சனை பண்ணிக்கணும். அர்ச்சனை பண்ணி எலுமிச்சம்பழம் வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி தீவாரணை பண்ணிட்டு அந்த குழந்தைகளுக்கு மடியில் வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வச்சு கட்டிண்டு இந்த தம்பதிகள் புருஷமுண்டாட்டி ரெண்டு பேரும் மாலை போட்டுண்டு சுவாமி கோவில 11 சுற்று சுற்றி வரணும். சுற்றிட்டு வந்து ஓ நம சிவாயா ஓ நம சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு வந்தால் கண்டிப்பாக ஞான குழந்தை இந்த புத்திரதாகேஸ்வர பெருமான் கண்டிப்பாக நம்பிக்கையோடு சுற்றினா கண்டிப்பாக பாக்கியை கொடுப்பார். டாக்டரே இல்லாத அதுவே சொல்லி இந்த ஞான சம்பந்தி இந்த ஊர் கொடுத்துருக்கார். புத்திரதாகேஸ்வர பெருமான் அந்த குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார். நம்பணும் ஃபஸ்ட்டு, கண்டிப்பாக கொடுப்பார். அப்படியே பிரகாரத்தில் வந்தீங்கன்னா இப்போ அனைத்த நாயகன் சொல்லியிருந்தேன். அப்புறம் புருஷமுண்டாட்டிக்குள்ளே இப்போதுமே யாருக்கு பாதிக்கப்பட்டதோ அவள் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு எங்களுக்கு அந்த ரெண்டு பேரும் நாங்கள் புருஷமுண்டாட்டி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற யாருக்கு பாதிக்கப்பட்டதோ அவள் வாங்கிட்டு வந்து மாலை அதில் வெத்தலை பாக்கு படம்லாம் வாங்கிட்டு வரணும். அதுதான் இங்கே விசேஷம். ரெண்டு பேரும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்த்தி பண்ணி அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணணும். இத்தலம் திருமண தடை நீக்கும் தலமாகும். இங்கு மூலவர் சன்னதியின் மேல் உள்ள விமானம் துவைத்தலம் எனப்படுகிறது.
திங்கக்கிழமை திங்கக்கிழமையில் தரிசனம் பண்ணணும். பணம் கிளேசம் இல்லாத வாழ்க்கையும் செல்வத்தை அள்ளி கொடுப்பார். அதனால் எங்கள் சுவாமியாண்டு வழிபாடு பண்ணுங்க, வாழ்க்கையில் சந்தோஷமாக குறையில்லாத இறைவன் பண்ணுவார். அதனால தான் மாசு மறு அற்றவர். ரொம்ப விசேஷமான கோவில் இது, அவசியம் தரிசனம் பண்ணுங்க. புத்திர பாக்கியம் இல்லாமல் தவித்த முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனிடம் பெற்று தியாகேசரை தொடர்ந்து வழிபட்டு வந்தான். ஒரு சமயம் சிவன் அவரது கனவில் தோன்றி இத்தலத்தில் தன்னை வழிபட குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறும் என்றார். அதன்படி இங்கு வந்து சிவனை வணங்கி புத்திர பேறு பெற்றார் முசுகுந்தன். எனவே புத்திர பேறு இல்லாதவர்கள் இங்கு வேண்டிக் கொண்டால் அப்பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சுவாமி சன்னதிக்கு வலப்புறத்தில் தியாகேசர் இருக்கிறார். பிரகாரத்தில் தெற்கு நோக்கிய சன்னதியில் அனைத்திருந்த நாயகர் உற்சவராக இருக்கிறார். இவர் அனைத்த கோலத்தில் இருந்தாலும் அம்பாள் மீது கைகள் படாதவாறு சிலை அமைக்கப்பட்டிருப்பது சிறப்பம்சமாகும். இவர் இங்கு வரப்பிரசாதியாக திகழ்கிறார். பிரிந்திருக்கும் தம்பதியர் இவரிடம் வேண்டிக் கொண்டால் மீண்டும் இணைவர் என்பது நம்பிக்கை. புரட்டாசியில் பிரம்மோற்சவம், மார்கழி திருவாதிரை, சிவராத்திரி, அன்னாபிஷேகம். அன்பர் பெருமக்கள் அவசியம் இந்த தலத்திற்கு வந்து வழிபட்டு வாழ்க்கையிலே எல்லா சிரமங்களும் தீரப்பெற்று நிம்மதியான சௌக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று சுவாமியும் அம்பாளையும் வழிபட்டு கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது நாம் காணவிருக்கும் அபிஷேகம் ஸ்ரீ ஒப்புல்லா முலையம்பிகை அம்பாளுக்கான அபிஷேகம். பொருனை ஆற்றங்கரை மாளிகை
உள்ளத்தால் வளர்வதுதான் உயிர் குலம். ஆழ்வார் திருநகரி நிலமிது, எங்கள் ஆதிநாதரருள் தலம் இது. எங்கள் ஆதிநாதரருள் தலம் இது.